வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களின் பெயர்கள். நிறைய பழங்கள் சாப்பிட்றீங்கல்ல, பிடிக்குமா பழங்கள்லாம்? அந்த பழங்களோட பெயர்கள் தான் தமிழில் எப்படி எழுதணும்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? எப்பவுமே நம்ம சமைச்சு சாப்பிட்ற விட இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளெல்லாம் குக் பண்ணாமல் சமைக்காமல் அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. அதுலேயும் பழங்கள் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குது. அதனால் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பழமாவது சாப்பிட்ணும். அதுவும் எப்போ சாப்பிட்ணும்னா காலை வேளையில் சாப்பிட்ணும். இரவு வேளையில் பழங்கள் சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு யூஸ் கிடையாது. வாழைப்பழம் வேணால் சம்டைம்ஸ் சாப்பிட்லாம், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் காலம்பரை எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு ஒரு 9 மணிக்குள்ளே ஏதாவது பழங்களை வந்து உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போ கிடைக்கக்கூடிய அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, சரியா? உடம்புக்கு நல்லது, ஸ்கின் கலர் கொடுக்கும், சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும், உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். நிறைய பழங்கள் சாப்பிட உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரி, பாடத்துக்குள்ள போகலாமா? என்னது அது? ஃபஸ்ட்டு பிக்சர், முதல் படம் என்னது? ஆப்பிள். எந்த இல்லு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது என்ன படம்? ஆரஞ்சு. ஆரஞ்சு. அடுத்தது என்ன பழம்? பப்பாளி. பப்பாளி சாப்பிட்டா நிறைய பிளட்டு வரும், தெரியுமா? உடம்புல நிறைய பிளட்டு கிடைக்கும் நமக்கு. பப்பாளி. அடுத்தது மாதுளம்பழம். மாதுளம்பழம் என்ன கலரில் இருக்கு? நல்ல ரெட் கலரில் இருக்கா? மாதுளம்பழம் சாப்பிட சாப்பிட நமக்கு அதிகமாக பிளட்டு கிடைக்கும். பப்பாளி மாதுளைலாம் சாப்பிட சாப்பிட நமக்கு நிறைய பிளட்டு கிடைக்கும். மாதுளை. அது இன்னொரு விஷயம், மாதுளம்பழம் சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை சாப்பிட்டுட்டு அதில் இருக்க சீடை வந்து தூக்கி போட்டுருவோம், துப்பிடுவோம், ஸ்பிட் பண்ணிடுவீங்க. ஆஹா, அதில் இருக்கக்கூடிய அந்த சீட் அந்த கொட்டையையும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உங்களோட உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அடுத்தது பார்க்கலாமா? வாழைப்பழம். வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிட்டா நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இருக்காது. அடுத்தது கொய்யா பழம். கோ இ யா இப் ப ர இம் கொய்யா பழம். அடுத்தது மாம்பழம். மாம்பழமா? மாம்பழம் படிச்சிருக்கோமா நம்ம யூகேஜியில் எல்கேஜிலலாம்? மாம்பழம் சாப்பிட்டா நிறைய கால்சியம் கிடைக்கும். மா இம் ப ர இம் மாம்பழம். மாம்பழமும் பப்பாளியும் சாப்பிடும்போது உடனே ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அடுத்தது அன்னாச்சி பழம். அ இன் நா இச்சி அன்னாச்சி பழம். ப ர இம் பழம். மாம்பழம் அன்னாச்சி பழம் பப்பாளி பழம்லாம் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடிய பழங்கள், சூடு அதிகமுடைய பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு பால் குடிச்சிங்கன்னா அது அப்படியே காம்பன்சேட் ஆகிடும், உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது பார்க்கலாமா?
எத்தனை பேருக்கு பிடிக்கும் இந்த பலாப்பழம்? பலாப்பழம். பலாப்பழம். அடுத்தது சீதாப்பழம். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான பழம். சீதாப்பழம். அடுத்தது பேரிச்சம்பழம். அம்மா, பேரிச்சம்பழமும் விளாம்பழமும் பிக்சர் மட்டும் மாறி இருக்கடா. பேரிச்சம்பழமும் பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம் வந்து விளாம்பழத்தில் இருக்கக்கூடிய பிக்சர், சரியா? பேரிச்சம், பேரிச்சம் பழம், பேரிச்சம்பழம். அடுத்தது விளாம்பழம். விளாம்பழம்ன்றது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சுருப்பாங்க. அது வந்து பித்தத்துக்கு, உங்களோட இது இருக்கு இல்லையா, கல்லீரல் இருக்கு இல்லையா, அதில் பித்தம் நிறைய சேகராமல் இருக்கிறதுக்கு இந்த விளாம்பழம் ரொம்ப நல்லது. அது வெறும்னே சாப்பிடக்கூடாது, அது கூட வெல்லம் போட்டு சேர்த்து சாப்பிடணும். மேலே ஓடு இருக்கும், அதை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த பழத்தோட வெல்லத்தை போட்டு சேர்த்து சாப்பிடணும். வி லா இம் ப இம் விளாம்பழம். மா குட்டீஸ், இந்த பழங்களோட பெயர்கள்லாம் உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் என்ன பண்ணணும்னா, படம் வரைஞ்சி அழகாக எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா? எல்லா பழங்களோட பெயரும் ட்ரை டு ட்ரா பண்ணுங்கள். இட் இஸ் ராங், இது தப்பாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல, ஆனால் அதை வரைஞ்சி அழகாக எழுதி அனுப்புங்க. சரியா? நன்றிம்மா.